फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அதுக்கு ஒரு பிரியாணி குண்டா வச்சிருக்கேன் இப்போ அது சூடானதும் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் நெய் பண்ணிக்கிறேன் கூடவே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வெறும் நெய்ல செய்யறதனால செய்யலாம் இப்போ சூடாயிருச்சு இதுல வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்டார் அனிஸ் ஒரு பிரிஞ்சி இல கொஞ்சம் சோம்பு எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து 1 கிலோக்கு 4 பெரிய வெங்காயத்தை நான் வந்து நீட்ட வாக்குல வெட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுகூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்டா இருக்கும் இது வதங்கறதுக்கு வெயிட் பண்ணலாம் இப்பதில வந்து ஒரு அரை கட்டு புதினாவை நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்ல வதங்கிச்சு வதங்கனதுக்கு அப்புறம் புதினாவை போடுங்க இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2.5 கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதங்கதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை நீட்ட வாக்குல வெட்டி அத வந்து வதக்கி வதக்குறேன் வதங்கட்டங்களா தக்காளி வதங்கும் போது நம்ம வந்து பிரியாணிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கட்டும் स्पून एलुमिच सारु ऐड பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில ऐड பண்ணா உங்களுக்கு வந்து அரிசி வந்து உதிரி உதிரியா வரும் ஒட்டாம அதனால எலுமிச்ச சாறையும் ஊத்தி நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொடி ऐड பண்ணிக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் 2 ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கறேன் இதுல ஒரு 125 கிராம் தயிர் ना कलर और अर टेबल स्पून काश्मीरी चिल्ली पउडर सेतुक्रे कलर ना वतको इन ना वो और किलो मटन पोटा करेक्टा ना आना वो बिरयानी रोम मटन सापड़ा रोम वी सापड़ा அதனால நான் 1/4 கிலோ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கறேன் தண்ணி இல்லாம தண்ணியை வடிச்சிட்டு இப்போ என்ன தண்ணி வந்து நம்ம அரிசிக்கு அளவுக்கு தண்ணி ஊத்துவோம் அதனால வெறும் கறியை மட்டும் போட்டு நான் வந்து வதக்கிக்கலாம் இது 2 நிமிஷம் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊத்திரலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஆடு வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் ஊத்திக்கிறேன் இதுல வந்து நான் 4 டம்ளர் எடுத்துக்கிறதுனால 1க்கு 1.5 6 டம்ளர் ஊத்தணும் ना उन्हें वो आड़ वेग वे तर ऊत मिच अंजु ते ना ऊत ते आड पड़ी के इतज नहीं उप कारम एल चक पड़ो चक पड़े मूड़पो मूड इत ना कुमार ना अरसिय वो 20 निम्स ऊरा वचर कहवि इत ना कुे नाटकल ना पाक वेट पड़ी पांग ना कुछ இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க
உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க இடையில வந்து இந்த தம் போடுறப்ப கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல இருக்கிற கலரே தான் விட போறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கு அப்புறம் நம்ம மூடி தம் போட்டோம். பாருங்க நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்லா கொத கொதன்னு வந்துருச்சு அரிசியும் தண்ணியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு சிறு வச்சிடணும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு 20 நிமிஷம் வந்து நீங்கள் தம் போடணும். அதுக்கு வந்து வெயிட் எதாவது இருந்தால் இது நல்லா டைட்டான மூடி காற்று வெளியில் போகாதுன்னா நீங்கள் எப்படியே போடலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு கேப் இருக்குது காற்று போகுதுன்னாக்கா ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு யானத்தை வைக்கலாம். என்கிட்ட இந்த உரல் இருக்குது, நான் இதை வைக்கிறேன். வெயிட்டுக்கு வச்சு 20 நிமிஷம் சிம்மில் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கிண்டி கிண்டி இறக்கிடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்படி சைடில் விட்டு கிண்டுங்க, நடுவில் போட்டிங்கன்னா உடஞ்சிக்கும் அரிசி. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியா. இதை நான் வந்து பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.